ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் லெவன்த்து தமிழ்ல ஃபோர்த் யூனிட்ல நச்சினை அப்படின்ற தலைப்புல வந்து இன்னைக்கு செயல் பகுதி பார்க்க போறோம் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்மார்க் ஷார்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்றேன் ஈஸியான பாடம் தான் நம்ம ஈஸியா வந்து படிச்சிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க முதல் நுழைய உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்கள் நாணயத்தோட இரு பக்கங்களா இருக்கக்கூடியது எது அப்படின்னா வளமை வறுமை நம்ம வாழ்க்கையோட வாழ்க்கையை வந்து எதுக்கு ஒப்பிடறாங்கன்னா நாணயத்தோட ரெண்டு பக்கத்துக்கு ஒன்று வளமை இன்னொன்று வந்து வறுமை அப்படின்றத நமக்கு நுழையும் உள்ள கொடுத்துருக்காங்க இப்போ இதில் நமக்கு நச்சினை பாடலில் யார் எந்த ஆசிரியரோட செயல் பகுதி கொடுத்துருக்காங்கன்னா போதனார் போதனார் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்ககால புலவரோட செயல் பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த செயலில் என்ன கருத்து அப்படின்றத பார்த்தலாம் தித்திக்கும் தேனும் பாலும் பொற்கிண்ணத்தில் கலங்க ஒருவாய் சுவைக்கவும் ஒவ்வாமை காட்டி முத்துப்பந்தலில் ஓடி விளையாடி அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேனும் பாலும் கலந்த சாப்பாடு அதாவது தேனு பால் அப்படின்னு சொல்லி சத்தான சுவையான சாப்பாடை அதுவும் எந்த மாதிரி கிண்ணம் பொன் கிண்ணத்தில் இட்டு ஒரு செவிலித்தாய் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு வந்து ஊட்டுறாங்க ஆனால் அந்த பிள்ளை வந்து என்ன செய்யுது அப்படின்னா சாப்பிடாம அங்கிட்ட இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது சாப்பிடவே மாட்டிக்குது அப்போ அந்த செவிலித்தாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குச்சியை வச்சு மிரட்டுறாங்க குச்சின்னா அடிக்கிறதுக்காக இல்ல பூவெல்லாம் நல்லா சுத்துன அடிச்சா கூட வலிக்காது அந்த மாதிரி குச்சியை வச்சு சும்மா மிரட்டிட்டு அந்த செவிலித்தாய் வந்து சாப்பாடை கொடுக்க போறாங்க ஆனா அந்த பொண்ணு வந்து ஓடி ஓடி போறா இந்த செவிலித்தாய் பின்னாடியே ஓடி ஓடி போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா ரொம்ப டயர்டாயி நின்றுறாங்க இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் வெள வளர்ந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவள் எந்த மாதிரி இருக்கா அப்படின்றத அந்த செவிலித்தாய் சொல்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சு போனப்ப அந்த கணவனோட வீட்டில் ரொம்ப வறுமை அந்த மாதிரி வறுமையில் கூட இந்த மாதிரி வளர்ந்த பொண்ணு பொ தேன் பால் அதுவும் பொற்கிண்ணத்தில் வச்சு கொடுத்தப்போ கூட சாப்பிடாத பொண்ணு கணவனோட வீட்டில் வறுமை நிலை இவ்வளோ வறுமை இருந்த போதிலும் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறா அப்படின்னா எதுவும் கேட்கல அவங்க அப்பா வீட்டையும் நினைச்சு பார்க்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஓடுகின்ற நீரிலே கிடக்கும் நுண்மணலில் இடைவெளி இருப்பது போல் ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது உண்ணும் வன்மை பெற்றிருக்கிறாள் இது என்ன வியப்பு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்றாங்க அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓடுகின்ற நீரில் கிடக்கும் நுண் மணலில் அதாவது ஓடுகின்ற தண்ணியில் இருக்கக்கூடிய மணல்ல எவ்வளோ கேப் இருக்கும் அந்த மாதிரி கேப்பு இருக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த பொண்ணு சாப்பிடுது ஒரு நேரம் சாப்பிடுச்சுன்னா இன்னொரு நேரம் சாப்பிட மாட்டேங்குது ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து ரொம்ப வறுமையா இருக்குது வறுமையாக இருக்கிறதுனால காலையில் மதியம் நைட்டுன்னு ஒரு நாள் சாப்பிட்டாங்கன்னா இன்னொரு நேரம் சாப்பிட்றது இல்லை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இந்த மாதிரி வளர்ந்து பொண்ணு வாழ்ந்துட்டு அப்படின்றது தான் இந்த பாடல்ல வந்து சொல்லிருக்காங்க இந்த பாடலோட ஆசிரியர் யாரு போதனார் இப்போ இதுல இருக்கக்கூடிய திணை துறை எல்லாம் பாத்தரலாம் திணை பாலை என்ன திணை பாலை திணை துறை வந்து மகள் நிலை உரைத்தல் மகள் நிலை உரைத்தல் கூற்று தலைவி மாற்றும் செவ்வியை பாராட்டி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியது அதாவது இந்த சின்ன பொண்ணு இப்ப வளர்ந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்கல்ல அவன் கணவனோட வீட்டில் எந்த மாதிரி இருக்கா அப்படின்றத பார்த்து அந்த செவிலித்தாய் சின்ன பிள்ளையில பாத்துக்கிட்டாங்கல்ல அந்த பொண்ணை இந்த செவிலித்தாய் என்ன செய்கிறாங்கன்னா அஹ் இப்ப செவிலித்தாய் வந்து அந்த பொண்ணோட பெத்த தாய்கிட்ட வந்து சொல்றாங்க உன் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நான் ஊட்டுறப்ப ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி நல்லபடியா குடும்பம் நடத்துறா அப்படின்றத அந்த செவிலித்தாய் நற்றாயிடம் சொல்றாங்களாம் கூற்றுக்கான விளக்கம் திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றால் என வியந்து கூறுதல் வீட்ல இந்த மாதிரி எல்லாம் நம்ம வளர்க்கவே இல்லை ஆனா அந்த பொண்ணு அங்க போய் எப்படி இந்த மாதிரி வாழ்றா அப்படின்றத வந்து செவிலி தாய் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா பெத்த தாய்கிட்ட வந்து சொல்றாங்களாம் நெக்ஸ்ட் துறை விளக்கம் மகள் நிலை உரைத்தல் என்பது தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லற மாற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறுவது இத்துறை மனை மருட்சி என கூறப்படும் இந்த செயலோட துறை என்ன அப்படின்னா மனை மருட்சி மனை மருட்சி இந்த பகுதிக்கான சொல்லும் பொருளும் பார்த்திடலாம் பிரசம் அப்படின்னா தேன் பிரசம் அப்படின்னா தேன் புடைத்தல் அப்படின்னா வேல் கொண்டு மிரட்டுதல் புடைத்தல் அப்படின்னா கோல் கொண்டு மிரட்டுதல் குச்சியை வச்சு மிரட்டுறது குடி கணவனுடைய வீடு கொழுநன்குடி அப்படின்னா கணவனுடைய வீடு வரன் அப்படின்னா வறுமை கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம் போயிருக்குன்னு சொல்லுவோம்ல பெருஞ்செல்வம் கொழுத்து போயிருக்கு நினையால் உள்ளால்னா நினையால் மதுகை அப்படின்னா பெருமிதம் மதுகை அப்படின்னா பெருமிதம் இதுக்கான இலக்கண குறிப்பு பார்த்தரலாம் வெண் சுவை தீம்பால் பண்புத்தொகைகள் சுவை தீம்பால் பண்புத்தொகைகள் பிரிகதிர் ஒழுகு நீர் வினை தொகைகள் பிரிகதிர் ஒழுகு நீர் வினைத்தொகைகள் பொற்களம் பொற்சிலம்பு மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் தொக்க தொகைகள் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் தொக்க தொகைகள் கொண்ட அப்படின்னா பெயரச்சம் கொண்ட அப்படின்னா பெயரச்சம் அறிவும் ஒழுக்கமும் எண்ணுமை அறிவும் ஒழுக்கமும் என்னுமை பந்தர் அப்படின்னா பந்தல் என்பதன் ஈச்சுப்போலி பந்தல் என்பதன் ஈச்சுப்போலி நெக்ஸ்ட் நூல்வெளி வந்து பார்க்கலாம் நச்சினை நச்சினை அப்படின்றது எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வச்சு பாடக்கூடிய ஒரு நூல் நச்சினை அப்படின்றது எட்டு தொகை நூல்களில் ஒரு நூல் அதுவும் முதலாக வச்சு பாடக்கூடிய ஒரு நூல் இந்த நச்சினைக்கு என்ன அடைமொழி அப்படின்னா நல்ல திணை நல்ல திணை என்பது அடைமொழி நெக்ஸ்ட் நச்சினைல மொத்தம் பாடல்கள் இருக்கு பாடல்கள் பாடல்கள் இதோட அடி எல்லைகள் அப்படின்னா ஒன்பதுல இருந்து வரைக்கும் ஒன்பதுல இருந்து வரைக்கும் ஒன்பது அடி சிற்சலையும் பன்னிரெண்டு அடி பேரலையும் கொண்ட கொண்டதாக விளங்கக்கூடியது நச்சினை நெக்ஸ்ட் நச்சினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நச்சினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இதோட கடவுள் வாழ்த்த பாடினவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அதாவது எட்டு இது எதுக்கெல்லாம் கடவுள் வாழ்த்து பாடல்களை பாடியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் கடவுள் வாழ்த்த பாடினது இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் நெக்ஸ்ட் போதனார் அப்படின்றவரு சங்ககால புலவர் நச்சினையில் நூற்றி பத்தாம் பாடலை மட்டும் பாடியுள்ளார் போதனார் எத்தனாவது பாடலை மட்டும் பாடியிருக்காரு நூத்தி பத்தாவது மட்டும் நச்சினையின் பேரல்லை பனிரெண்டு அடி விதிவிலக்காக பதிமூணு அடிகளை கொண்டதாக இவரது பாடல் இருக்கு போதனார் பாடினது நூத்தி பத்தாவது பாட்டு எப்பயுமே நச்சினையோட பேரல்லை என்னது ஒன்பதுல இருந்து பன்னெண்டு சிற்றல்லை ஒன்பது பேரல்லை பன்னெண்டு ஆனால் இந்த போதனார் பாடின இந்த செயலோட அடி பதிமூணு அடிகளை கொண்டது பன்னெண்டு தான் இருக்கணும் இவரது மட்டும் பதிமூணு அப்படின்றத சொல்லியிருக்காங்க கேட்கலாம் நமக்கு கொஸ்டின் யாரோட பாடல் எந்த செயல் வந்து பதிமூணு அடிகளை கொண்டது யாரோட பாடல்னு கேட்கலாம் இவர் பாடுன பதிமூணு அடி அடிகளை கொண்ட அந்த செயல் எத்தனையாவது பாடல்னு கேட்கலாம் நூற்றி பத்தாவது பாடல்னு சொல்லி எப்படி வேணாலும் கேட்கலாம் நச்சினைனா நல்ல திணை இதுல வந்து நமக்கு தொகு பித்தவன் மட்டும் கொடுத்துருக்காங்க யாரு பாண்டியன் மாறன் வழுதி நெக்ஸ்ட் பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம் மெலிந்து மெலி கூட்டல் இத்து பிராக்கெட் இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ மெல்லின்றது பகுதி இத்துனா சந்தி இந்தானது விகாரம் இத்தானது இறந்த கால இடைநிலை ஊ அப்படின்றது வினையற்ற விகுதி மெல்லினா பகுதி இத்துனா சந்தி இந்தானது விகாரம் இத்தானது இறந்த கால இடைநிலை ஊ வினையற்ற விகுதி மறுத்து கூட்டல் இத்துக்கூட்டல் இத்துக்கூட்டல் ஊ மறுனா பகுதி இத்துனா சந்தி இத்துனா இறந்த கால இடைநிலை ஊனா வினையற்ற விகுதி நெக்ஸ்ட் புணர்ச்சி விதி பார்க்கலாம் சிறுகோல் சிறுமை கூட்டல் கோல் சிறுமை கூட்டல் கோல் இதில் மை வந்து என்னன்னா ஈறு போதல் விதியின்படி ஈறு போய் சிறு கோல் அப்படின்னு சொல்லி ஈறு போதல் விதியின்படி சிறுகோள் என்றானது பொற்சிலம்பு பொன் கூட்டல் சிலம்பு இந்த இடத்துல இன்னும் வந்து வந்திருக்கு இந்த நா இந்த ரெண்டு வல்லினம் வர்றப்ப என்னாகும் அப்படின்னா டாவு ராவும் வந்து புணர்ந்து வரும் மூணு சுலினா வந்தா டாவரும் இதை வந்து டனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து ட்ரனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டனகரம் டனகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க டனகரம் அப்படின்னா மூணு சுலினா ரெண்டு சுலினாவை வந்து ட்ரகரம் வந்து சொல்லுவாங்க ட்ரணரம் ட்ரணகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூணு சுலினானா டாவா மாறும் ரெண்டு சுலினானா ராவா வந்து மாறும் அப்ப பொற்சிலம்பு அப்படின்னு சொல்லி இருக்கு இவ்வளவுதான் இந்த செயல் பகுதியில் நம்ம படிக்க வேண்டியது நச்சினையில நெக்ஸ்ட் செயல் வந்து நம்ம வந்து தொல்காப்பியம் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ